வேர்ல்ட் எக் டே, அதாவது இன்னைக்கு அக்டோபர் 14, 2022 இன்டர்நேஷ்னல் எக் கமிஷனால் இந்த எக்குடைய இம்பார்ட்டன்ஸை உலகத்துக்கு சொல்கிறதுக்காக வேர்ல்ட் எக் டே அப்படிங்கிற ஒரு டே செலிப்ரேட் பண்ணப்படுது. நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வேணுங்கிற ஒரு ஆசை எப்போவுமே இருக்கும். அதுக்காக வந்து நிறைய பேர் சொல்கிற அட்வைஸ், நம்ம டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், அது மாதிரி நம்மளுடைய டயட் இட் ஷுட் பி வெல் பேலன்ஸ்ட், இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சொல்லுவாங்க. அதில் கண்டிப்பாக எக்குங்கிற ஒரு காம்பனண்ட் வந்து தவிர்க்க முடியாத ஒரு எசென்ஷியல். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஹியூமன் பாடி பொறுத்த வரைக்கும் ஒரு 21 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் அதுவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அது நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் அண்ட் மீதி கெமிக்கல்ஸ்க்காக. இதில் சில ஐட்டம்ஸை நம்மளுடைய பாடி அதனுடைய ஓனாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த எசென்ஷியல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுற காம்பனண்ட் தான் எக்கு. ஸோ நம்மளுடைய எக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதில் நமக்கு யாக் இருக்குது, அந்த மாதிரி ஒயிட் இருக்குது. ஸோ யாக்கை பொறுத்த வரைக்கும் நியூட்ரியன்ஸ் அதிகமாகவும், ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் 6 கிராம் ப்ரோட்டீனும் ஒரு ஒரு எக்லையும் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதில் நிறைய பேருக்கு ஒரு ஹெல்த் கன்சர்ன் இருக்கும், அதில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து எக்கில் அதிகமாக இருக்குது, இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கோம், ஒபீஸாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது எக்குங்கிறது வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகமான ஒரு காம்பனண்ட் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கக்கூடும். ஆனால் அதில் உங்களுக்கு குட் கொலஸ்ட்ரால் அண்ட் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த குட் கொலஸ்ட்ராலுங்கிற இந்த கண்டென்ட் வந்து எக்கில் அதிகமாக இருக்குது. அதனால நமக்கு வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ் வர ரிஸ்க்கை, அதை மாதிரி வந்து ஒரு கொலஸ்ட்ரால் கண்டென்ட் பேட் கொலஸ்ட்ரால் வர்றது, இது எல்லாத்தையுமே வந்து எக் வந்து மினிமைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அது வந்து இந்த எக்கில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு இந்த ஓசோன் லேயர் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், அதாவது இந்த வைட்டமின் டி குறைபாடு, இதுவும் வந்து அதிகமாக வந்து இருக்காது அப்படின்னும் ஆய்வுகளில் சொல்லப்படுது. ஸோ நம்ம காலையில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து இந்த எக்கு சாப்பிட்றதுனால நம்மளுடைய அந்த காலை உணவு அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் டயட்டாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக சின்ன சின்னதாக முறுக்கு தின்பண்டங்கள் அது சாப்பிட்றது கம்மியாகுது. ஸோ தட் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஒபிசிட்டி அப்படின்னும் ஆய்வுகளில் சொல்லப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டி, வைட்டமின் பி, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் கே, அது மட்டும் இல்லாமல் சில மினரல்ஸ் லைக் ஃபோலேட், பாஸ்பரஸ், கால்சியம், அயன், இது மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து ஒரு சின்ன எக்கில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளையே வந்து பிரமிக்க வைக்குது. ஸோ இது மாதிரி இது சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த கண்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வயது முதிர்ச்சினால் வரக்கூடிய அந்த ஒரு கண் குறைபாடும் வந்து இந்த எக் சாப்பிட்றவங்களுக்கு தவிர்க்கப்படுது அப்படின்னும் ஆய்வுகளில் முடிவுகள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த எக்கில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா வந்து ஒமேகா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிட் அதனுடைய லெவல் அதிகமாக இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் உடைய லெவல் வந்து நம்மளுடைய பாடியில் ரெடியூஸ் ஆகுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் எக்குங்கிறத நம்மளுடைய டயட்டில் கண்டிப்பாக எடுத்துப்போம். தேங்க்யூ.